ஓ மேரி லைலா இந்த மூவி மலையாளத்துல 2022 லான்ச் ஆச்சு. இந்த மூவியோட தமிழ் டப்பு வந்து இப்ப தமிழ்யோகில அவைலபிளா இருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹீரோட பேர் வந்து லைலா அசுரன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல அவர் தாத்தா வந்து பேர் வைக்கிறாரு. அந்த பேர் வச்சதுனால என்னவோ தாத்தாவும் இவருக்கும் வந்து ஒரு பிடித்தம் இல்லாமல் இருக்குது. ஹீரோவுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிக்கணும். லவ் பண்ற பொண்ணுக்கு சின்ன வயசுல கவிதை எழுதிட்டு தான் ஃப்ரெண்டு கிட்ட வந்து சேலஞ்ச் பண்றாரு, இந்த மாதிரி வந்து நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிப்பேன், அந்த பொண்ணுகிட்ட தான் இந்த கிஃப்ட்டை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சின்ன வயசுல சபதம் பண்றாரு. சின்ன வயசுல இருந்து அவர் காலேஜ் போற வரைக்கும் எந்த பொண்ணுமே அவருக்கு செட் ஆகல. காலேஜ்ல முதல் நாளே அவரை ரேகிங் பண்றாங்க. இந்த ரேகிங்ல இருந்து காப்பாத்துற ஒரு பொண்ணு தான் சரோஜா. அந்த சரோஜா அப்படிங்கிற பொண்ணை வந்து அவர் காதலிக்கிறாரு. அந்த பொண்ணும் இவரை திருப்பி காதலிக்கிறாங்க. கரெக்டா இவர் போய் ப்ரொபோஸ் பண்ற நேரத்துல அந்த பொண்ணு இவரை பிரேக்கப் பண்ணி கழட்டி விட்டுட்டு போயிருந்தாங்க. ஹீரோயினியை பிரேக்கப்னு சொல்லிட்டு போனோடனே ஹீரோவுக்கு என்ன பண்ணன்னு தெரியாம கோவத்துல ஹீரோயினிய திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே ஓடுறாரு. அந்த சமயத்துல தான் காலேஜ்னு ஒரு பாலிட்டிக்கல் பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காண்டி காலேஜ் சைடுல இருந்து போலீஸ் வர சொல்லி அவங்கள கூட அரெஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் வேற பிரச்சனைக்காண்டி ஓடும்போது இந்த பிரச்சனையில இவரை இன்வால்வ் பண்ற மாதிரி வந்து போலீஸ் வந்து இவரை கைது பண்ணுவாங்க. அந்த டைத்துல தன் கையில இருந்த கிஃப்ட் வந்து கீழே விழுந்ததுனால அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே அடிச்சுட்டு அந்த கிஃப்டை எடுத்து பேக்கெட்ல வைப்பாரு. இந்த சீனுக்கு அப்புறம் தான் இவருடைய லைஃபே மாறுத மாதிரி வந்து படத்துல காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வந்து தன்னோட தாத்தாவோட உதவினால இவர் வெளியே வராது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் காலேஜுக்கு அவரும் அவங்க ஃப்ரெண்டும் போறாங்க. போனதுக்கு அப்புறம் இவரை வந்து எல்லாரும் ஹீரோ மாதிரி பாக்குறாங்க. அதுக்கு காரணம் எலெக்ஷன், அதாவது காலேஜுக்குள்ள வந்து எலெக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கும். இந்த மலையாள மூவிஸ்னாலே காலேஜுக்குள்ள வந்து தனியா வந்து ஒரு எலெக்ஷன் நடத்தி அதுல சேர்மன் மாதிரி எடுத்து அந்த காலேஜுல வந்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சீன் வந்து எல்லா மலையாள மூவிஸ்லயுமே இருக்கும், இந்த மூவிஸ்லயும் இருக்குது. இந்த டயத்துல இந்த மூவி வந்து ஹீரோ வந்து சம்மந்தமே இல்லாம இந்த எலெக்ஷன், அதாவது ஒரு கமிட்டி மூலியமா இவர் சண்டை போட்டு இவர் ஸ்டேஷன் வரை போயிட்டு வந்திருந்தாரு. அப்படிங்கிறனால காலேஜ்ல உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டும் இவரை வந்து ஹீரோ மாதிரி பாக்குறாங்க. இவருடைய ஃப்ரெண்டும் வந்து நீ வந்து கட்சியில நின்று அப்படிங்கிற மாதிரி வந்து மோட்டிவேட் பண்றான். அந்த கட்சியில இருந்து இவரை அப்ரோச் பண்றாங்க, வரக்கூடிய எலெக்ஷன் தான் நீ நின்று அப்படின்னு. இவரும் நின்று அந்த தேர்தலை வின் பண்றாரு. வின் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு சந்தேகம், தேர்தல் நடக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நம்ம பேனர் வைக்கோம், எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா ஒரு பொண்ணு நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அவன் ஃப்ரெண்டு சொல்லா அது நம்மளை பார்க்கல ஒன்றை தான் பார்க்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கான காரணம் வந்து அந்த பொண்ணு நீ லவ் பண்ணுது அப்படின்னு அவன் ஃப்ரெண்டை ஏற்றுக்கிறான். ஹீரோ மறுபடியும் காதலில் விழுறாரு. அப்போ அந்த பொண்ணு யார் என்ன ஏதுன்னு சொல்லி தேடுறாரு. அந்த பொண்ணை ரெண்டு கேரக்டரில் காட்டுதாங்க. ஒரு டைம் பார்க்கும்போது கோவப்படுது அந்த பொண்ணு, மறு டைம் இவரை பார்க்கும்போது வந்து அன்பா பேசுது, சிரிச்சு பேசுது. இதை பார்த்தானே இவனுக்கு டவுட், இந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். நம்மளுக்கு அதே டவுட் தான், இந்த பொண்ணு எதுக்கு ரெண்டு விதமா நடிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கடைசி பார்த்தா தான் தெரியுது ரெண்டு பேரும் வந்து ட்வின்ஸ் அப்படின்னு ரெண்டு கேரக்டர் இருக்கு அப்படின்னு வந்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கே புரியுது. ஒருத்தவங்க பேரு கிளாரா தாமஸ், இன்னொருத்தவங்க பேரு மேரி தாமஸ். இந்த கிளாரா தாமஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்பவே அமைதியான டைப்பு, ரொம்ப சாஃப்டான டைப்பு. ஹீரோவை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே வந்து இவங்க வந்து ரவுடி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவன் மனசுல வந்து கெட்டாலாவே வந்து பதிச்சுடுவாங்க கிளாரா தாமஸ் மனசுல. ஆனால் மேரி தாமஸ்க்கு வந்து இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, அவங்க வந்து ஒரு பிளாக் பெல்ட் கராத்தையில, அதனால வந்து இவங்களுக்கு வந்து இவன் ரவுடின்னு சொன்னோன்னா அவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். அவள் தான் வந்து இவனை எங்கே பார்த்தாலும் வந்து சைட் எடுத்துக்கிட்டு இருப்பா, ஸ்மெல் பண்ணிட்டு இருப்பா. இவன் எங்கே பார்த்தாலும் நம்ம பார்த்து முறைக்கிறது அடிக்கிறது இப்படி தான் இருந்துகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் மேரி தாம்சன் வந்து நம்ம ஹீரோவுக்கும் நல்லா பாண்டிக்கு இருக்க மாதிரி காட்டினாங்க. மேரி தாம்சனோட கேரக்டர் என்னன்னா ரொம்ப அடாவடியான பொண்ணு, ரொம்ப தைரியமான பொண்ணு, கராத்தர பிளாக் பெல்ட் வாங்கின பொண்ணு மாதிரி வந்து காட்டுவாங்க. அவங்களுடைய அக்கா அதாவது கிளாரா தாம்சனோட கேரக்டர் என்னன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, ரொம்ப அமைதியான பொண்ணு, யார் எதுவும் தேய்ச்சிட்டாங்கன்னா ரொம்ப வருத்தப்படக்கூடிய பொண்ணு, வீட்டுக்கு அமைதியான பொண்ணா வந்து அவளை காட்டியிருப்பாங்க. இப்படி ரெண்டு கேரக்டர் இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து மேரி தாம்சனெல்லாம் வந்து லவ் பண்ற மாதிரி வந்து சீக்வன்ஸ் எல்லாம் கொண்டு போவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு புரிய வரும் இந்த மாதிரி வந்து மேரி தாம்சன் வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு. கிளாரா தாம்சனுக்கும் மேரி தாம்சனுக்கும் இடையில வந்து ஒரு டைமிங் கிடைக்கும், அதாவது மேரி தாம்சன் வந்து நேரத்துக்கு இன்டர்நேஷனல் மேட்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த கேப்ல ஒரு வாரத்துல நம்ம ஹீரோ வந்து கிளாரா தாம்சனுக்கு சம் உதவி பண்ணுவாங்க. அந்த உதவினால இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட் ஆகி அவங்களே இவங்களே வந்து புரிஞ்சுக்குவாங்க. இந்த டயத்துல வந்து ஹீரோ வந்து மேரி தாம்சனோட கிளாரா தாம்சன் தான் அவங்களுக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு, அப்போ மேரி தாம்சனோட நிலம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பயப்பட வேண்டாம். அதுக்கு டேரக்டர் ஒரு டிஸ்ட் வச்சிருக்காரு, என்னன்னா நம்ம ஹீரோ போய் கிளாரா தாம்சன் என்கேஜ்மெண்ட்ல இருக்கும்போது மேரி தாம்சன் போய் சொல்றா இந்த மாதிரி வந்து உங்க அக்காவை தான் நான் லவ் பண்ணிட்டேன், முன்னே நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி இந்த உண்மையை சொல்லிதான் சொல்லி போறான். ஆனா அதுக்கு முன்னாடி மேரி தாம்சன் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து என்னுடைய அக்காவுக்கு பார்த்துட்டு மாப்பிள்ள வந்து நாங்க பிடிக்கிறா, உனக்கு எனக்கு கெமிஸ்ட்ரி செட் ஆகல,
உனக்கும் எங்க அக்காவுக்கும் தான் கெமிஸ்ட்ரி செட் ஆகும், ஸோ நீ உன் லவ்வை மறைக்காம இப்பயாவது சொல்லிடு அப்படிங்கிறது மீரி தாம்சன் சொல்றா. இதை கேட்டவுடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு அவன் லவ்வை அவ்வளவு பேருக்கு முன்னாடி அந்த கிறிஸ்துவ சபையில வச்சு ஓப்பனா கிளாரா தான் நான் லவ் பண்றேன், கிளாரா நீ லவ் பண்றானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டா. கிளாராவுக்கு நம்ம ஹீரோ மேல முதலே வந்து காதல் வந்திருக்கும், அந்த காதலை மறைச்சு வச்சுக்கிட்டே வருவா. ஒரு டயத்துல நம்ம ஹீரோவுடைய தாத்தா பெருத்துறைக்கு அவளோட வீட்டுக்கு போயிருப்பான், அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஈவன் சின்ன வயசுல எழுதி வச்சிருந்த கடிதத்தை பார்த்து அவன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படுவான். இந்த நியூஸ் வந்து நம்ம ஹீரோவுக்கு தெரியவே தெரியாது, அதாவது தான் நெட்டை ஓப்பன் பண்ணி படிச்சாங்கிற விஷயம் தான் தெரியாது. இந்த லவ்வை அவன் மனசுலயே மறைச்சு வச்சுட்டு தான் அப்பாவோட ஆசைக்காண்டி வெளிநாட்டு மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காண்டி ஒத்துருப்பா. இப்ப கீழே ஓப்பனா வந்து தான் லவ் சொன்னதும் அவன் அந்த லவ்வை அக்செப்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துவாங்க. இந்த படம் உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா, இந்த படத்தோட டைமிங்க கொஞ்சம் குறைச்சிருந்தா உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். ஏதாவது சில சீன்களை பார்த்த மாதிரியே தோணும், அந்த மாதிரி சீன்களை எடுத்துட்டு டைமிங்க குறைச்சிருந்தா இந்த படம் உண்மையிலே பிரமாதமா இருந்திருக்கும். பட் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இந்த படத்துல நிறைய இருக்கு. இந்த படத்துல வரக்கூடிய லவ் சீனா இருக்கட்டும், காமெடி சீனா இருக்கட்டும், அவர் ஃப்ரெண்டு வந்து லவ் சீன் வந்து கொண்டு வருவாங்க அந்த சீனா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய போர்ஷனை வந்து சூப்பராகவே எடுத்து எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துல அவர் ஆசைப்பட்ட மாதிரியே கடைசி அவர் எழுதின லவ் லெட்டரை தனக்கு வரக்கூடிய வைஃப் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதே மாதிரி படிச்சு கடைசியா கரம் பிடிக்க மாதிரி வந்து படத்தை முடிச்சிருக்காங்க. உண்மையிலே படம் சூப்பர்னு சொல்லலாம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தமிழ் யோகியில இந்த படம் இருக்குது, மறக்காம டவுன்லோட் பண்ணி இந்த படத்தை பாருங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல மூவி ரிவியூடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்வி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.